உங்க நண்பர் ரஜினிகாந்த் அவர் வந்து ஊபியில போயிட்டு ஊபி முதல்வர் காலில் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு வந்து தமிழிசை ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க, என்னன்னா சன்னா இருந்து முதல்வரானவர் இல்ல யோகி, சன்னியாசியா இருந்து முதல்வரானவர் அப்படின்னு. இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு காலில் இருந்த அந்த விஷயங்கள் அதற்கு எதிரான விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழிசையை குமரி அந்த டாக்டரா இருந்து தான் இவ்வளவு வந்திருக்காங்க. குமரி அந்தங்கிற ஒரு ஆளுமை உள்ள குமரியானந்தனுடைய மகள் தமிழிசைங்கிறதுனால எங்கேயோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு தமிழிசையா போயிருந்தா இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு தூரம் வர முடியாது. குமரியானந்தனுடைய டாக்டர்ங்கிறதுனால கடைசி ரெகக்னேஷன் அப்படியே வந்து 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 மாவட்ட அளவுல பதவிகள் இருந்து அப்படியே. பிஜேபியில என்ன தொடர்கால இவங்களுக்கு முந்திர காலத்துல நிறைய வருஷமா பல பேர் இருக்காங்க. பட் அவங்க போனாங்க, இவங்க ஏதோ பதவிகள் இருந்தாங்க வந்தாங்க, அது நான் விமர்சனம் இல்லை. அது எனக்கு அவங்க யார் வேணாலும் கவுண்டர் ஆக்கலாம்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிற சீஃப் செக்ரட்டரியை கூட கவுண்டர் ஆக்குறாங்க. அதை விட மோசமாக தமிழிசை இல்லையா?